ஹாய், இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் ரசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, மூணு நாலு பல் பூண்டு. ரெண்டு சின்னதாக இருக்கனால நான் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இதில் இடித்து எடுத்துக்க போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா இடிக்கணும், நல்லா ஒன்று பாதியாக இடித்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் டக்குன்னு ரசம் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் ஹாட் வாட்டரில் கூட புளியை ஊற வச்சு உடனே செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா கரைச்சி எடுத்து வந்துடுறேன். இப்போ இந்த மிக்சரில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை போட்டுக்கிறேன், அப்புறம் கருவேப்பிலை. இப்போ நான் போடுறது வந்து புதுசாக இருக்கும், ஆனால் நீங்கள் ரசத்தில் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணி பாருங்கள், ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா இதையும் நல்லா இந்த தக்காளி கூட சேர்த்து நல்லா மேஷ் பண்ணுங்கள். அதோடய ஃப்ளேவர் எல்லாமே இந்த தண்ணியில் இறங்கணும். பார்த்திங்கன்னா நான் நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் புளி தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். பார்த்திங்கன்னா நான் புளி தண்ணியும் ஆட் பண்ணிட்டேன். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே கூட நீங்கள் தண்ணி எவ்வளோ உங்களுக்கு ரசத்துக்கு வேணுங்கிறத நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வந்து ஒரு கோகோனட் மில்க்கும் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஒரு மூடியில் பாதி மூடி தேங்காய் எடுத்து நான் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு ரசம் வேணும் அப்படின்னு ரொம்ப லிக்விடாகவும் வைக்காதீங்க, அப்புறம் நமக்கு அந்த ஃப்ளேவர் வராது. ஸோ நான் இது வந்து ரெண்டு பேருக்கு ஏற்றலாம் போய்க்கிறேன். நீங்கள் இதுவே எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ்க்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். இன்னொரு தக்காளி போட்டுக்கலாம், எல்லாமே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது நெக்ஸ்ட் இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, நம்ம இங்கே இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மிக்சர்லையும் எடுத்து ரசத்தில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மிக்சரில் கொஞ்சமாக டர்மரிக் பவுடர் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் ஒரு பச்சை மிளகா இல்லை ரெண்டு பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். ஏன்னா நான் வந்து மிளகே எனக்கு வந்து போதுமான ஸ்பைசினஸ் கொடுத்துரும். ஸோ அதனால் ஒரு காரமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மிக்சர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு ரசம். இனி நம்ம தாளிக்கிறது மட்டும்தான் வேணும். ஸோ வாங்க தாளிச்சிடலாம். இப்போ ஒரு கடாயை வச்சு அதில் சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப எண்ணெய் வேண்டியதில்லை, நல்லா சூடானதோ இதில் நம்ம கடுகு போட்டுடலாம். ஏன்னா நல்லா சூடாகிடுச்சு, கொஞ்சமாக கடுகு. கடுகு நல்லா பொழிஞ்சதும் ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுட்டு நம்ம வந்து நம்மளோட மிக்சரை ஆட் பண்ணிடலாம். நான் இதுலேயே வந்து சால்ட்டும் போட்டிருக்கேன், நீங்கள் வேணும்னா இப்போ கூட போட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு கொதிக்க தேவையில்லை. இது நல்லா கொஞ்சம் மேலே நிறையா வரும்போது அதுக்கப்புறமா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டூ மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஃபோமியாக நிறையா வந்துருச்சு இல்லையா சைட்லலாம். இப்போ வந்து நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், இதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். இது ரொம்ப கொதிக்கக்கூடாது. தேங்காய் பால் ஊற்றினதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் இல்லை டூ மினிட் நீங்கள் வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. கிட்டத்தட்ட ஒன் மினிட் ஆயிடுச்சு. நான் இது வந்து கொதிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ ஆஃப் பண்ணிட போகிறேன். அவ்வளோதான் நம்ம தேங்காய் பால் ரசம் ரெடி. நம்ம தேங்காய் பால் ரசம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.